हलो फ्रेंड्स वेलकम टू अरसुवे एटिल इनकी नाम पाकपो पावका पुली कोलंबे इदु कोंजो कोड़ कसपे इल्लामे होटल पुली कोलंबे वच्चा एंद टेस्ट इरुकुमो अंद टेस्ट ले नाम वीटलिये सेलां पावका सापड़ादवंगा कोड़ इन्दमारी कोलंबे वच्चा कंडिपा इंद कोलंबे सापड़ुवांगा अंद अलवुक्कु टेस्टा इरुकुम कसपु इरुकादु वांगे एप्डी सेय्यरदुनु पाकलां இது செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 பாவக்காயை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப சன்னமாக கட் பண்ணோம்னாலும் மொறுமொறுன்னு ஆகிடும். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணோம்னாலும் கசப்புத்தன்மை அவ்வளோ சீக்கிரம் போகாது. இந்த அளவுக்கு கட் பண்ணோம்னா இது வதக்கினா குழம்புக்கு கச்சிதமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் எண்ணெயில் ஃபஸ்ட்டே பாவக்காயை போட்டு வதக்கி எடுத்துக்கிறதுனால அது கசப்பே இல்லாமல் இருக்கும். குழந்தைங்க கூட இந்த பாவக்காயை சாப்பாட்டோட பிசைஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும். இது கலருக்காக, குழம்பு நல்ல கலர் கொடுக்குங்கிறதுக்காக இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆயிலே போடுறப்ப குழம்பு நல்லா கலராக வரும். இதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய் ஒரு 80% வெந்தால் போதும். நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து உப்பு மிளகாயோட ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம இன்னொரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம தேவையானதெல்லாம் வணக்கிக்கலாம். இப்போ இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதே கடாயில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு ஒரு 2 பிரட்டு பிரட்டிக்கலாம். இதில் தோல் நீக்கிட்டு ஒரு 10 பல் பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, தட்டவும் தேவையில்லை, முழுசாகவே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும், அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பாவக்காய் புளி குழம்பு நல்லா 2 நாள் வச்சுருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கெடவும் கெடாது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து இதோட சேர்த்துக்கலாம். மிக்சியில் அடித்து சேர்த்துறப்ப குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்காக நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நல்லா மிக்சியில் அடித்து இதோட சேர்த்துக்கலாம். இது சும்மா 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனேயே 3/4 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமிளகாத்தூளே இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இது நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு இதை விடணும். பாருங்கள், இப்போ நல்லா தொக்கு மாதிரி தக்காளியும் மிளகாத்தூளும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு விட்டுட்டு இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாவக்காய் ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிறதுனால இதில் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினாவே போதும். இதில் நம்ம இதுவரைக்கும் உப்பு சேர்த்தலை, நம்ம பாவக்காயில் தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இதுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு இதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து இதில் நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துருக்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துறதுனால புளி இதுக்கும் அதிகமாக தேவையில்லை. அதனால் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்திக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது கொதிக்கிற சமயத்தில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறப்ப பாவக்காயில் கசப்பும் குறையும், குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக வந்து வெல்லம் சேர்த்துருக்குறோம். இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு மூடி போட்டு 15-20 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். அப்பப்போ அதை கிளறி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் குழம்பு நல்லா கெட்டி பதத்துக்கு வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எண்ணெயும் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு.
இன்னொரு 10 நிமிஷம் விட்டோம்னா இது நல்லா கொதிச்சி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்க ஃபுல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது வந்து ஒரு கப்புக்கு மாத்திக்கலாம் இது சாப்பாட்டோட பிசைஞ்சி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதல பாவக்காய் கசப்பே கொஞ்சம் கூட தெரியாது இது குழம்பு நல்லா சூடா இருக்கறனால கொஞ்சம் தண்ணியா தெரியுது இதே நல்லா ஆறிடுச்சுனா குழம்பு நல்லா கெட்டியாகும் இது வந்து நம்ம கடையில சாப்பிடுற அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா நீங்களே இத ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க thanks for watching thanks for your support